மோடி அரசாங்கம் இந்த விவசாயிகளை கொரோனா நேரத்திலையும் கொலை செய்வதற்கும் தயாராக இருக்குங்கிறது தான் செத்தாரம் போராட வந்துட்டாங்க மூணு மாநிலம் மட்டும் திரண்டதுக்கே இவ்வளவு இவ்வளவு விவசாயிகள் நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகளை கலத்து கொண்டு வந்தாங்கன்னா போராடுற விவசாயிகளை வந்து ஒரு கோடீஸ்வர விவசாயிகள் அவங்க வந்து நிலவுடமையாளர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற விவசாயினா குளிர்காலத்தில் கொரோனாவுக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பாரு அப்படி கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் தெருவில் வந்து போராடிட்டாங்க இந்த சட்டத்துக்கு முன்னோடி பீகார் இன்னைக்கு பஞ்சாப் விவசாயி வந்து முதல் முதல் போராட்டத்து காலத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் சும்மா கிடையாது அவங்க சம்பாதிச்சா அந்த சம்பாதிக்கிறத அவங்களுக்கு உறுத்து தான் நான் கேட்குறேண்ணா இன்றைக்கே விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க டெல்லிக்குள்ளே அலோவ் பண்ணிருக்காங்கல்ல டெல்லிக்கு விவசாயிகள் போகும்போது முதல் முதல் அவங்கள வரவேற்றது வந்து என்ஹெச் ஒன்னில் போறப்பட்ட குழிகள் ரெண்டாவது வரவேற்றது தடுப்பு சுவர்கள் மூணாவது வரவேற்றது கண்ணீர் புகை குண்டுகள் நாலாவது வரவேற்றது லத்தியடி உங்க ஆட்சியில அமைச்சராக இருந்த குறிப்பிட்ட விவசாயத்துறைக்கு அமைச்சராக இருந்தவங்க தானே கூட்டணி கட்சியிலிருந்து சிறுவன்மணி அகாஜிலி இருந்து அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு பேசி பேசி என்னத்தை அது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை நான் சிறைச்சாலையை திறந்து வச்சிருக்கேன் உள்ள போய் சொல்றது போக தயாரா இருக்காங்க இப்போ விவசாயிகள் இன்னைக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு தனக்கு புது மாட மாளிகை கட்டுறதுக்கு தயாரா இருக்கிற அந்த மோடி அந்த தெருவுல சாதாரண விவசாயிகள் வந்து நிற்கும் போது தான் பதட்டமாகறது நீங்கள் வந்து வேற வழியே இல்லாம தப்பிச்சு எங்கடா ஓடலாம்னு சொல்லிட்டு தடுப்பூசி மருந்து பார்க்க போறேன்னு ஓடிப்பீங்க உங்களை தெருவுல ஓட விடுறது மத்திய பாஜக அரசினுடைய மூன்று புதிய விவசாய சட்டங்கள் அந்த சட்டத்திற்கு எதிரான டெல்லி செலோ அப்படின்ற விவசாயிகளுடைய போராட்டம் இன்றைக்கு மிக தீவிரமாக இருக்குது அது பேசப்படுது கொரோனா பரவல் இருக்கு இன்னொரு பக்கம் கடுமையான குளிர் இருக்கு இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விவசாயிகள் வந்து நீண்ட கால போராட்டத்திற்கு தயாராகி வருவது வந்து நம்ம முறையாக பார்க்குறோம் இவ்வளோ தீவிரமாக அவங்க வருவதற்கான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க இல்லை இன்னைக்கு விவசாயிகள் போராடுறதுக்கு முழு முதல் காரணம் மோடி அரசாங்கம் தான் இந்த போராட்டம் வந்து செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது கொரோனா தொற்று இருக்கிற நேரத்தில் தான் இப்படி மோசமான மூன்று சட்டங்களை இந்த நாட்டுடைய விவசாயிகள் மேலே திணிச்சது மோடி அரசு இப்போ இது அமளில் வந்தாச்சு அமளில் வந்த பிறகும் கூட விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கிறதுக்கான உதாரணம் எந்த மாநிலத்திலையும் கிடையாது தமிழ்நாட்டிலையும் கிடையாது தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அவசரமாக அமலாக்குனார் இது வந்து நாங்கள் இந்த சட்டத்தை அமுல்படுத்தியே தீர்வோம் இது வந்து விவசாயிகளை பாதுகாக்கப் போகுது நானே விவசாயின்லாம் சொன்னார் ஆனால் அமுலுக்கு வந்த பிறகும் விவசாயிகள் இத்தனை லட்சக்கணக்கில் போராட வராங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் மோடி அரசாங்கம் இந்த விவசாயிகளை கொரோனா நேரத்துலேயும் ஒரு கொலை செய்வதற்கும் தயாராக இருக்குங்கிறது தான் இவங்களுடைய இருந்து வெளிப்படுறது செத்தாலும் பரவாயில்லன்னு போராட வந்துட்டாங்க இந்த இந்த சட்டம் அதை விட ஆபத்தானது இந்த சட்டம் வைரஸை விட ஆபத்தானதுன்றாங்க இந்த சட்டத்தை பின்னுக்கு வாங்கணும்னு சொல்கிறாங்க லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒரு மூணு மாநிலம் மட்டும் திரண்டதுக்கே இவ்வளோ போ இவ்வளோ விவசாயிகள் நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகளை கலத்து கொண்டு வந்தாங்கன்னா அதாவது இந்த அரசு வந்து முழிச்சுக்கணும் நீங்கள் வந்து என்ன வேணால் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க யாரும் கேள்வி எழுப்ப மாட்டாங்கன்னு நினைச்சிங்கள இப்போ உங்களுடைய அடிமடியிலேயே வந்து எதிர்ப்பு எழுந்தாச்சு நீங்கள் எந்த விவசாயிகள் எந்த வட இந்திய விவசாயிகள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மதத்தை வச்சு ஜாதியை வச்சு வாக்கு வாங்கலான்னு நினச்சிங்களோ அவங்க உங்களுடைய முகமூடியை தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க தான் நாட்டு முன்னால் கிழிச்சு காட்டுறாங்க இப்போ நம்ம முகநூலையும் ட்விட்டர்லையும் பார்க்க முடியுது இப்போ போராடுற விவசாயிகளை வந்து ஒரு கோடீஸ்வர விவசாயிகள் அவங்க வந்து நிலவுட நிலவுடமையாளர்கள் அதனால தான் அவங்க போராட வராங்க இது வந்து ஏழை விவசாயிகளுக்கு வந்து ஒரு புரட்சிகர மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் நாங்கள் ஏற்றியிருக்கோம் அப்படின்லாம் இல்லை இந்த மோடி அரசாங்கத்தில் தான் நம்ம பார்த்துருக்கோமே அதாவது எதிர்ப்பு போராட்டம் தான் பொதுவாக எல்லா அரசுலையும் நடக்கும் இவங்க ஆதரவு போராட்டம் ஆதரவு போராட்டம் நடத்துறவங்க தானே ஏழை விவசாயிகளை கொண்டு வந்து ஒரு ஆதரவு போராட்டம் நடத்திட்டுமே தமிழ்நாட்டில் இந்த அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை ஆதரித்து கொண்டு வர்றதுக்காக ஆயிரக்கணக்கான மூடைகள் நெல்லை வந்து த தெருவில் போட்டு இன்றைக்கி தெருவில் அரசு கொள்முதல் நடக்காமல் வீணாகிக்கிட்டு இருக்கு இவங்களை இந்த சட்டத்தை ஆதரிக்கிறவங்க விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கிற பலன் இதுதான் எதிர்க்கிறவங்க தான் விவசாயி எங்கள் விவசாயி வந்து சம்பாதிக்கட்டுங்க விவசாயி நல்லா இருக்கணுங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற விவசாயின்னா குளிர்காலத்தில் கொரோனாவுக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அவர் ஏன் வந்து களத்தில் நின்று போராட போகிறாரு இப்படி போராடுறதுனால கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்குறாங்களா அப்படி கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் தெருவில் வந்து போராடிட்டாங்க இதை ஆதரித்து பேசுகிற கார்ப்பரேட் முதலாளிகளை தவிர வேறு யார் இந்த மூணு சட்டத்தை ஆதரிக்கிறாங்க இந்த மூணு சட்டங்களும் ஏற்கனவே கொடுமையான சிக்கலில் இருக்கிற விவசாயிகள் அதுவும் இந்திய விவசாயிகளுடைய சராசரி வருமானம்னு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நானூறுரூவா எண்பது சதவீதம் சிறு குறு விவசாயிகள் தான் இந்த நாட்டில் இந்த நாட்டில் வந்து இந்த குறைந்தபட்ச ஆதார விலைன்னு அறிவிச்ச அறிவிக்கப்பட்ட பொருளுக்கு அது கிடைக்காத நிலமை தான் பல மாநிலங்களில் இந்த சட்டத்துக்கு முன்னோடி பீகார் பீகார் மாநிலத்தில் குறைந்தபட்ச ஆதார விலைங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அங்கே விளைவிச்ச எந்த பொருளும் கிடையாது அங்கே தனியார் மட்டும்தான் மண்டி நடத்துகிறாங்க இன்றைக்கி பஞ்சாப் விவசாயி வந்து முதல் முதல் போராட்டத்துக்காலத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் சும்மா கிடையாது அவங்கக்கிட்ட ஒரு வலிமையான கட்டமைப்பு இருக்காது பாதுகாக்கிறதுக்காக போராடுறாங்க அவங்க சம்பாதிச்சா அந்த சம்பாதிக்கிறத உங்களுக்கு உறுத்து தான் நான் கேட்குறேண்ணா அவங்க சில லட்சங்கள் சம்பாதிக்கிட்டுங்க விவசாயின்னா கஞ்சி இல்லாமல் தான் உட்காந்துட்டுருக்கணுமா அதையும் இல்லாமல் பண்ணுற வேலையை இவங்க பண்ணுறாங்க நம்ம அப்படி தான் பார்க்கணும் அதனால் தான் இத்தனையும் விட்டுட்டு போராட்ட போராட்டக்களத்துக்கு விவசாயிக்கு வந்திருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் இல்லை அரசு இயந்திரம் விவசாயத்துறையில் ஒழுங்காக செயல்பட்டதுன்னா ஏன் பிரைவேட் சிஸ்டம் உள்ள வரப்போகுது அரசு இயந்திரம் ஏன் செயல்படலைங்கிறதான் திரும்ப திரும்ப கேள்வி எம்எஸ் சாமிநாதனுடைய அறிக்கையை யாராவது தனியார் கார்பரேட் முதலாளி உருவாக்குனாரா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அஞ்சு பாகமாக மிகப்பெரிய அறிக்கை அது எம் எஸ் சாமிநாதன் ப அறி பரிந்துரைகள் அந்த பரிந்துரைகளை பற்றி ஒரே ஒரு தடவையாவது இந்த நாடாளுமன்றம் விவாதிச்சிருக்குமா விவசாயிகளுக்காக அவங்களால் ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியல ஜிஎஸ்டியை கொண்டு வரதுக்காக மிட் நைட்டில் பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நாடாளுமன்றத்துக்கு விளம்பரமெல்லாம் கொடுத்து இப்போ பெ பெரிய இப்போ ப ப ப படமெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு ஜொலி ஜொலிக்கிற மாதிரி கூட்டம் நடத்துனீங்களே ஒரே ஒரு நாள் விவசாயிகளை பற்றி இந்த நாடாளுமன்றம் விவாதிச்சிருக்குமா ஆனால் இந்த இதே அரசு தான் என்ன சொல்லுது நாங்கள் வந்து கார்ப்பரேட் முதலாளிகளை உள்ளே விட்டுட்டோம்னா அவங்க பாதுகாத்துருவாங்க நீங்களே பாதுகாக்கலை அவங்க எப்படி பாதுகாப்பாங்க இந்த சட்டத்தில் குறைந்தபட்ச விலை பற்றி ஏதாவது ஒரு விவரிப்பு இருக்கா ஒரு கான்ட்ராக்டை வந்து ஒரு முதலாளி ஒரு கார்பரேட் முதலாளி வந்து மீறிட்டாருன்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்துகிற முன்னுதாரணம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கா கரும்பு விவசாயிகளுக்கு என்றைக்காவது வந்து அரசு தலையிட்டு நன்மை செஞ்சுருக்கா தமிழ்நாட்டிலே எட்டாயிரம் கோடி ரூபா வந்து வராத பாக்கியாக அனுக்குதே கரும்பு விவசாயிகளுக்கு அரசு எந்த முன்னுதாரணத்தையும் செய்யாமல் நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த சட்டத்தை மட்டும் கொண்டு வந்துட்டோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்றாங்க ஏற்கனவே எங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதையெல்லாம் வேகப்படுத்துகிற சட்டம் இது இந்த மூன்று சட்டமுமே இல்லை ஒரு பக்கம் அரசு இயந்திரம் ஒழுங்காக செயல்படலை அப்படின்னா விவசாயிகள் வந்து பிரைவேட் சிஸ்டம் நோக்கி போவாங்கள்ல அதாவது ப்ரைவேட் சிஸ்டம்னு ஒன்று சிஸ்டமே கிடையாதுங்க தனியார் இருக்காங்க இங்கே ஏற்கனவே அரசு ஒழுங்குபடுத்துறதுக்கு அரசு வருது தனியார்னு சிஸ்டம் கிடையாது அரசு ஒரு விலையை நிர்ணயித்தா தனியார் அந்த விலையில் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தனியார் இன்னொரு விலையை நிர்ணயித்து நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் நி நிற்கலை அரசு மட்டும்தான் சிஸ்டம் கட்டமைப்பை உடைக்கிறாங்க இவங்க இப்போ பிரச்சனை என்ன சில பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை அரசு ஏற்கனவே கொடுத்துட்ருக்கு அதுக்கே குறைந்தபட்ச ஆதார விலை தனியார் கொடுக்கலை ஒன்று ரெண்டாவது குறைந்தபட்ச ஆதார விலையை அரசே கொடுக்காதுன்னு ஆயிடுச்சுன்னா தனியார் எந்த உத்தரவாதத்தில் கொடுப்பாங்க ரெண்டாவது இந்த விவசாயிகளுக்கு வந்து கொள்முதல் பண்ணி தான் வச்சுக்கிறதுக்கோ இல்லை வண்டியில் எடுத்துகிட்டு போய் நாடு முழுக்க விற்கிறதுக்கோ கட்டமைப்பு கிடையாது தனியார் முதலாளிகிட்ட நிலமும் இவ்வளவு திறமை வந்த விவசாயிகள் வேலைக்கு வைக்கிறதுக்கான மனநிலையும் கிடையாது நிலத்தை வாங்கி விவசாயிகளை வேலைக்கு வச்சு வேலை அது பார்க்க மாட்டாங்க விவசாயிகளுக்கு இவங்க இடுபொருள் கொடுப்பாங்களாம் உரம் கொடுப்பாங்களாம் நீங்கள் அந்த நிலத்திலே விவா விளைவிப்பீங்களாம் ஒப்பந்தம் போடுவாங்களாம் அந்த ஒப்பந்த அடிப்படையில் உங்ககிட்ட இருந்து பொருளை எடுத்துகிட்டு போய் இவங்க குடோனில் வச்சுக்கிட்டு சந்தையில் விலை போது விற்பாங்களாம் சந்தையில் விலை ஏன் கிடைக்கலைங்கிறது கேள்வி ஏன்னா எல்லா பொருளுமே அந்தந்த தான் அது விளையும் பருப்பாக அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் நமக்கு வரும் அரிசியா அது குறிப்பிட்ட காலத்தில் தான் கரும்பு அப்படி தான் வரும் இப்படி ஒவ்வொன்றுமே வந்து அந்தந்த காலத்துக்கு தான் பயிர்கள் வரும் அதை எடுத்து பதுக்கி வைக்கிறவங்களுக்கு தான் லாபம் கிடைக்கும் இதுதான் இன்றைக்கி சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனை இவங்க சட்டமே என்ன சொல்லுது குடோன் கட்டுறதுக்கு முதலாளிகை வருவாங்க முதலாளிகை குடோன் கட்டினா விவசாயி எல்லாமே வச்சு வர நேரத்தில் அவர்கிட்ட குறைஞ்ச விலைக்கு கொள்முதல் பண்ணி வாங்கிட்டு குடோனில் வச்சுட்டு அதிக விலைக்கு விற்பார் அரசு இப்படி பண்ணுச்சுன்னா குறைந்தபட்சம் அந்த லாபத்தில் ஒரு பகுதி வரியாவது எனக்கு குறையும் ஆனால் தனியார் பண்ணால் ஒரு பைசா என் பொது பணத்துக்கு வருமா ஏன் இதை அரசு செய்ய மாட்டேங்குது அரசு செய்யும்னு சட்டம் வந்துருக்கணும்ல நாங்கள் கட்டுறோம் குடோனை விவசாயிகள் வந்து இங்கே வச்சுக்குங்க விலை கிடைக்கும்போது விற்றுக்குங்க அப்படி தானே சொல்லணும் அதை விட்டுட்டு விவசாயிகள் என்ன விலைக்கு வேணால் விற்றுக்கலாம் குடோன் கட்டுறவர் வாங்கிப்பாருன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமான சட்டம் அதுக்கு என்ன வக்காலத்து வாங்கிட்டு வராங்க இவங்க எல்லாரும் இன்றைக்கே விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க டெல்லிக்குள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்கல்ல டெல்லிக்கு விவசாயிகள் போகும்போது முதல் முதல்ல அவங்கள வரவேற்றது வந்து என்ஹெச் ஒன்றில் போடப்பட்ட குழிகள் ரெண்டாவது வரவேற்றது தடுப்பு சுவர்கள் மூணாவது வரவேற்றது கண்ணீர் புகை குண்டுகள் நாலாவது வரவேற்றது லத்தி அடி இதுக்கெல்லாம் திருப்பி அவங்க எதையுமே தரல தண்ணி க வாட்டர் கெனானில் அடித்து பீச்சி அடித்தப்போ அதை போய் ஆஃப் பண்ணவருக்கு கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்கு அந்த காவல்துறை இதையெல்லாம் மீறி தடுக்கவே முடியாது லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்துட்டாங்க அவங்கக்கிட்ட உண்மை இருக்குது நேர்மை இருக்குது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் சொல்லப்போனால் யாரை தடுக்க அனுப்புறீங்களோ அந்த காவல்துறையில் இருக்கிற பல பேர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க வேற வழியே இல்லாமல் இன்னைக்கு வந்து அமித்ஷாவுடைய போலீஸ் வந்து தடுக்க முடியாது நம்மகிட்ட அதுக்கான பலம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு விவசாயிகளை உள்ள விட்டுருக்காங்க ஆனால் பேச நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஜனநாயக முறையில் போராடுறதுக்கான உரிமை சட்டம் போடுறதுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறது உங்களை எது தடுத்துச்சு நீங்கள் அவ்வளோ பெரிய ஜனநாயகவாதிகளாக மக்கள்கிட்ட பேசிடுவீங்களா நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் வாக்கெடுப்பு கேட்டது நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் தானே வாக்கெடுப்புக்கே விடாமல் இந்த சட்டத்தை நிறைவேற்றுற அளவுக்கு அவ்வளோ விசுவாசத்தை கார்ப்பரேட்டுக்கு காட்டுறீங்களே இந்த விவசாய இந்த தெருவில் வந்து நின்ற பிறகு தான் உங்களுக்கு ஜனநாயக உணர்வு பீரிட்டு வருதா ஏன் செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு காலம் இருந்தது எதிர்ப்பு தெரிவிச்ச விவசாயிகளுக்கு நாங்கள் இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்கிறோம் உங்கள் பிரதிநிதிகளை அனுப்புங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவோ காலம் இருந்தது நீங்கள் ஜனநாயகவாதிகளாக இருந்தால் அதெல்லாம் செஞ்சிருப்பீங்கள்ல எந்த நோக்கமும் அதை அது அதுக்கான எந்த நேர்மையும் இல்லாத அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம் ஆனால் ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு நானும் விவசாயி வீட்டு மகன்தான் நான் பேச தயாராக இருக்கேன் அது என் துறை இல்லை ஆனால் நான் பேச தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே விவசாயி வீட்டு மகன்தாங்க இந்த ராஜ்நாத் சிங் மாதிரி ஆட்கள் வந்து அவங்க துறையே இல்லை அவங்க பேச தயாராக இருக்கிறாங்க இந்த அரசாங்கத்தில் பேசுகிறதுக்கு யார் தான் தயாராக இல்லை மோடியை விட்டிங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பார் நேற்று கூட வந்து அவர் மான்கி கி பாத்தில் பேசிக்கிட்டே தான் இருந்தார் பேச்சுவார்த்தைக்கு வரோன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த சட்டம் நல்லதுன்னு மோடி பேசிக்கிட்டு இருக்கார் என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா சார் எந்த விவசாயி இந்த சட்டத்தை எதிர்த்து இருக்காரோ அவர் எந்த அனுபவமே இல்லாதவரா அவர் அரசாங்கங்களையே பார்க்காதவரா உங்கள் ஆட்சியில் அமைச்சராக இருந்த குறிப்பிட்ட விவசாயத்துறைக்கு அமைச்சராக இருந்தவங்க தானே கூட்டணி கட்சியிலேருந்து சிரோன்மணி அகாதிலி தளத்திலிருந்து அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க அமைச்சராக இருந்தவங்களுக்கே இது ஆபத்தான சட்டம்னு தெரியுது நீங்கள் பேசி பேசி என்னத்தை மாற்ற போகிறீங்க உங்களோட செயல்பாடுகளில் நீங்கள் யார் பக்கம்னு வெளிப்படையாக தெரியணும் மோடி அரசாங்கம் தன்னோட விசுவாசத்தை எப்போவுமே பெரும் கார்பரேட்டுகளுக்கு தான் கொடுத்துருக்கு அதுவும் சொல்லப்போனால் இந்த காலத்தில் விவசாயிகளுக்கு உரமானியத்தை குறைச்சி ஆனால் கார்பரேட் முதலாளிகள் இந்த பிஸ்னஸில் வர்றதுக்கான சட்ட வழிமுறையை திறந்து விட்டுருக்காங்க இது பச்சை அயோக்கியத்தனம் கொரோனா காலத்தில் கூட நீங்கள் இப்படி நடந்துப்பீங்களா போராட வெளியில் வர்றதுக்கு அவ்வளவு தடை இருக்குல்ல காவல்துறை கூட அதை சொல்லுச்சு கொரோனா காலம் கொரோனா காலம்னு இந்த காலத்திலே நீங்கள் இப்படி நடந்துக்குவீங்கன்னா நீங்கள் சாதாரண காலத்தில் இன்னும் எவ்வளோ மோசமாக நடந்துக்குவீங்க டெல்லி காவல்துறை வந்து புராரி மைதானத்தை வந்து திறந்து விட்டுருக்காங்க அங்கே வந்து போராட சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு விவசாயிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை நான் சிறைச்சாலையை திறந்து வச்சுருக்கேன் உள்ளே போய் உக்காந்துங்கன்னு சொல்கிறது போக தயாராக இருக்காங்க இப்போ விவசாயிகள் ஆனால் அங்கே எத்தனை லட்சம் விவசாயிகள் இருக்காங்களோ அத்தனை பேரும் அங்கே இருக்கிற அளவுக்கு அந்த மைதானம் மிகப்பெரிய மைதானமாக தண்ணி கொடுத்துருவீங்களா சாப்பாடு கொடுத்துருவீங்களா விவசாயிகள் பேசுகிறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது அவங்க உட்கார்றதுக்கு இடத்த ஏற்பாடு பண்ணுறது இல்லை அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் அவங்க வந்திருக்காங்க நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சட்டத்தை நாங்கள் உடனடியாக சஸ்பெண்ட் செய்கிறோம்னு சொல்லணும் மூணு சட்டத்தையும் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம் விவாதிக்காமல் பண்ணது தப்பு உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட உங்கள் அமைச்சர்கள் உட்பட ராஜினாமா பண்ண பிறகு நாங்கள் இதை கொண்டு வந்த தப்பு இதை சொல்கிறதுக்கு அது தாங்க தைரியம் அது தாங்க ஒரு ஆட்சி திறமைங்கிறது ஆட்சி திறமைங்கிறது எப்போ பின்வாங்கணுமோ எப்போ மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணுமோ அவள் மதிப்பு கொடுக்கறது தான் எல்லாத்தையும் நான் எதையுமே கேட்க மாட்டேன் நான் என்ன வேணால் அடிச்சு மூப்பாக பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா சர்வாதிகாரம் அது ஆட்சித்திறம் கிடையாது அப்படிப்பட்ட சர்வாதிகாரிகளுக்கு மக்கள் தெருவில் பதில் கொடுப்பாங்க அதான் வேளாண் துறை அமைச்சர் இது நல்ல அவங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வியலை முன்னேற்றுவதற்கான ஒரு சட்டம் தான் புதிய சட்டம் வந்து காலத்தின் தேவை அப்படின்னு சொல்கிறாரு வேளாண் துறைக்கு அமைச்சர் போட்டு வேளாண் துறை ஒரு அமைச்சகத்தின் கீழே நடத்துகிற அளவுக்கு இவங்க திறமையாக இருந்தாங்களா இவங்க இவங்க செஞ்சிட்டு இருக்கிற இப்போ இப்போ இன்னும் இந்த 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 சட்டம் வந்தப்போ வேளாண் துறை அமைச்சர் எங்கே இருந்தார் முக்கியமான கேள்வி அதுதானே ஏன்னா தொலைக்காட்சிகள்லாம் விவாதம் நடந்துருச்சு யாருங்க அந்த அமைச்சரை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த அரசு வேளாண் துறைக்கு கொடுத்துருக்கிற முக்கியத்துவமே அதுதான் ஒரு நாள் விவாதிக்க இல்லாத இந்த வேளாண் துறை இந்த மத்திய அரசாங்கம் எம்எஸ் சாமிநாதன் அறிக்கையை பற்றி தேர்தலில் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு நீதிமன்றத்தில் போய் இதையெல்லாம் நாங்கள் அமுல்படுத்த முடியாது தேர்தலில் ஆயிரம் வாக்குறுதி கொடுப்போம்னு ரெண்டு வா நாக்கில் பேசின இந்த அரசாங்கம் விவசாயிகள் கிட்ட அந்த அவங்க 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 பற்றி பேசுகிறதுக்கே தகுதியற்ற அரசாங்கன்றண்ணா நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொன்னால் அந்த தலைவர்கள் மிக தெளிவாக இருக்காங்க அவங்க சொல்கிற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் பேசணும் நீங்கள் நிபந்தனை போடுற இடத்துல இல்லை மோடி அரசாங்கம் நிபந்தனை போடுற அந்த தகுதியை இழந்துருச்சு இதுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு விவசாயிகள் வந்து நீண்ட நீண்டகால போடுறதுக்கு தயாராகிருக்காங்க அவங்க சொல்லும்போதே வந்து சாப்பாடிலிருந்து உடையிலேருந்து எல்லாமே தயாராகிட்டு தான் வந்திருக்காங்க ஒருவேளை இது எதிர்கட்சியினுடைய தூண்டுதலாக இருக்குமா உண்மையில் என்னென்னா அந்த விவசாயிகள் முடிஞ்சு அதாவது அவங்க சாத்தியத்தின் காரணமாக நாங்கள் ஆறு மாதம் இருப்போம் எங்களுக்கு சாப்பாடு இருக்குது அப்படி வரல அவங்க நாங்கள் இந்த சட்டத்தினால் இன்றைக்கி நடக்கிற இந்த கொடுமைகள்னால சாகிறத விடவும் எதிர்த்து போராடி சாகிறோன்றாங்க பஞ்சாப் வந்து பகத்சிங் பிறந்த மண் இங்கே வந்து திமிரில் சாகலை பகத்சிங் பஞ்சாப் விவசாயிகள் யாரும் திமிரில் இந்த தெருவுக்கு வரல அவங்க வந்திருக்கிறதெல்லாம் வந்து இந்த போராட்டம் இல்லை என்றால் கேள்வியற்ற மரணம்ங்கிற நிலைமை அவங்களுக்கு தெரியுது இவ்வளவு நாள் ஊடகங்கள் நாடு முழுக்க நடந்த பல சின்ன சின்ன போராட்டங்களை கண்டுக்கவே இல்லை அங்கங்கே மாவட்டங்களில் நடந்ததை பற்றி யாருமே பேசலை அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு முதன்மையான பிரச்சனை வந்து ஒரு நடிகர் பற்றின பேசுறதா இருந்துச்சு இல்லை பெரிய தனி நபர்களை பற்றி பேசுகிறதா இருந்துச்சு டெல்லிக்கு வந்து டெல்லி உடைய தெருக்களில் வாகனங்கள் போக முடியாதுங்கிற நிலை தான் பல ஊடகங்கள் உண்மையில் அதை பற்றியே திரும்பினாங்க இந்த விவசாயிகள் வேறு வழியே இல்லாமல் டெல்லிக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு தனக்கு புது மாட மாளிகை கட்டுறதுக்கு தயாராக இருக்கிற அந்த மோடி அந்த தெருவில் சாதாரண விவசாயிகள் வந்து போது தான் பதட்டமாகறாரு இதனால் வரைக்கும் அவர் அதை பற்றி கவலையே படலை உங்கள் தெருவில் வந்து விவசாயி கேள்வி எழுப்பி கே இந்த அவருடைய குரல் எழும்போது நீங்கள் வந்து வேற வழியே இல்லாமல் தப்பிச்சு எங்கடா ஓடலான்னு சொல்லிட்டு தடுப்பூசி மருந்து பார்க்க போகிறேன்னு ஓடிட்டீங்க உங்களை தெருவில் ஓட விடுறது தான் விவசாயிகளோட இன்னைக்கு போராட்டத்துடைய வெற்றியாக இருக்குது அவங்க ஆறு மாதம் என்னங்க அவங்க இறுதி வரைக்கும் போராடுவாங்க இந்த அரசு ஆட்சிக்கு பாடம் இருக்காங்க அவங்க எதிர்கட்சிகள் இல்ல எதிர்கட்சின்னு சொல்ல போனா இந்நேரம் காங்கிரஸ் எங்க கையெழுத்து போட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்கிற கட்சி திமுக கம்யூனிஸ்ட் இது என்சிபி பல கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்கு எதுக்கு பிறகுனா போராட்டத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் குவிஞ்ச பிறகு தான் உண்மையான எதிர்க்கட்சி விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பு இரநூத்தம்பது ஐம்பது சங்கங்கள் அணைஞ்சிருக்கு அவங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு இல்லைன்னு நான் சொல்லலை அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லைன்னு சொல்லலை இந்திய நாடு முழுக்க மக்களோட ஆதரவு இருக்குது மூன்று மாநில விவசாயிகள் தான் அங்கே வந்திருக்காங்க மீதி இருக்கிற மாநில விவசாயிகள் முழுக்க அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக அனுக்கிறாங்க இங்கிருந்து ஆதரவு குரல்கள் அனுப்பிட்டுருக்கிறாங்க எதிர்கட்சிகள் அரசியல் செஞ்சாங்கன்னு சொன்னால் அது சரீன்றனா உங்கள் அரசியல் விவசாயிகளை பாதுகாக்கிறதா இருக்குதா எதிர்க்கிறதா தான் முக்கியமான கேள்வி பிஜேபி செய்கிற அரசியல் விவசாயிக பிரச்சனையை பின்னுக்கு தள்ளிட்டு சாதாரண மக்களுக்குள்ள மோதலை மூடி விடுறத மூட்டி விடுற அரசியலாக இருக்குது எதிர்கட்சிகள் விவசாய பிரச்சனையை பேசி அதை மைய மண்டபத்துக்கு கொண்டு வந்தால் அந்த அரசியலை அவங்க தொடர்ந்து செய்யட்டும் அதை செய்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதை செய்கிறவனுக்கு மட்டும்தான் அதிகாரங்கிற நிலமை தான் உருவாகணும் அதுதான் சரியான போக்கு இந்த போராட்டக் காலத்தில் வந்து கண்ணீர் புகை குண்டு வீசினது தான் பெரிய விவாதமாக பார்க்கப்பட்டுச்சு அதாவது உயி உயிரை கொள்றதோ இல்லை வந்து போர்க்காலத்தில் யூஸ் பண்ணுற டீர் கேஸை பயன்படுத்துறது வந்து ரொம்ப டிபேட்டபுளாக இருந்தது அது எப்படி பார்க்குறீங்க காலாவதியான கண்ணீர் பூ குண்டை வீசியிருக்காங்க அது வீசின பிறகு தான் நமக்கு தெரியும் காலாவதியான குண்டுனால் என்ன வேணால் நடக்கலாம்னு அர்த்தம் ஆனால் அதை பற்றி இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை இந்த அரசாங்கம் வந்து இராணுவத்தை துணை இராணுவத்தை ஏவுவதற்கு தயாராக இருக்குது விவசாயிகளுக்கு எதிராக அந்த விவசாயிகள் அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அதையும் நம்ம பார்க்குறோம் இந்த அரசாங்கத்துடைய உண்மையான போக்கு இதுதான் அம்பலம் ஆகுது நாங்கள் பெரும்பான்மை மக்களோட கட்சின்னு பெருநாள் பேசிகிட்டு இருப்பாங்க பாஜக நீங்கள் ஒரு நாளும் பெரும்பான்மை மக்களுக்கானவங்க இல்லை நான் மதம்னு சொல்லலை இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவங்க நீங்கள் நீங்கள் சிறுபான்மையான கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தான் நீங்கள் நிற்கிறீங்க இதை வந்து இன்னைக்கு சாட்சியோட அம்பலமாக இருக்குது பல கார்பரேட் முதலாளிகள் இந்த கொரோனா காலத்திலையும் தன்னுடைய செல்வத்தை கோடிக்கணக்கில் அதிகரிச்சிருக்காங்க நீங்கள் தங்கத்துக்கும் வைரத்துக்கும் கொடுத்த வரி சலுகை எடுத்து பாருங்கள் விவசாயி கொடுத்த சலுகைகள் எடுத்து பாருங்க சாதாரணமாக விளை வச்ச பொருளுக்கு விலை கிடைக்கணும்னு தான் போராடிட்டு இருக்காங்க வேற ஒன்று அவங்க போராட்டத்தில் வேறு என்ன கோரிக்கையும் கிடையாது கேரளாவில் மட்டும்தான் விளைவிச்ச பொருளுக்கு இதுதான் குறைந்தபட்ச விலன்னு இன்றைக்கி சட்டம் போட்டு இன்றைக்கி அது அமுளாகிட்டு ஆனால் இதே பாஜகவை சேர்ந்த பல வியாபாரிகள் வெங்காயத்தை பதுக்கி வித்த காலத்தில் அத்தியாவசிய பொருள்லேருந்து வெங்காயத்தை நீக்கியிருக்காங்க இந்த சட்டத்தின் மூலமாக வெங்காயம் தமிழ் இந்தியா முழுக்க வெங்காயம் மிக முக்கியமான உணவுப் பொருள் ஆனால் அது மேலே பதுக்கலும் கொள்ளையும் நடந்தது இதே கொரோனா காலத்தில் அத்தியாவசிய பொருள்லேருந்து அந்த பேரை நீக்கியிருக்கீங்க விவசாயிகள் போராட வந்து காலத்தில் நீக்கிறாங்க அவங்க அதில் லாபம் கிடைக்குன்னு வரல விளைவிக்கிறவன் தான் விளைவிச்சதை வாங்கி சாப்பிட்றவனாகவும் இருக்கான் அவங்க விளைவிச்ச பொருளுக்கு விலையும் கிடைக்கல இன்னொரு பக்கம் மார்க்கெட்டில் சந்தையில் வந்து நியாயமான பொருளில் உணவும் கிடைக்கலன்னா நீங்கள் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவங்க விவசாயிகளில் சீக்கியர்கள் இருக்காங்க இந்துக்கள் இருக்காங்க முஸ்லீம்கள் இருக்காங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க விவசாயியாக ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க பிஜேபி அம்பலமாய் நிற்கிது இது யாருக்கான கட்சின்னு யாருக்கான ஆட்சின்னு அம்பலமாய் நிற்கிது பிஜேபி இதில் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க நினைக்கிறீங்களா எடுத்து ஆகணும் வேற வழி கிடையாது எடுக்கலான்னா எடுக்க வைப்பாங்க விவசாயிகள் நான் அவங்க மேலே நம்பிக்கையெல்லாம் ஒரு நாளும் வச்சது கிடையாது அவங்களுக்கு சின்ன சந்து கிடச்சா கூட அந்த சந்தில் இந்த மக்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணலாம்னு தான் பார்ப்பாங்க ஏன்னா அது விடுதலை போராட்ட காலத்துலேருந்து பார்த்துருக்கோம் மன்னிப்பு கடிதம் எழுதுறதுலேருந்து பார்த்துருக்கோம் அவங்களுக்கு பெரிய வரலாறு இருக்குது இந்த நாட்டு மக்கள் போராட்டத்தோட ஒரு நாள் ஒன்று அவங்க நின்னதே கிடையாது இந்த மக்களுக்கு எதிராக மக்களை பேச பேசவிட்டுருக்காங்களே தவிர மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவோ ஆதிக்கத்துக்கு எதிராக பேசும்போது ஒரு நாள் அவங்க கூட நின்னது கிடையாது இன்றைக்கி அவங்களே ஆதிக்கவாதியாக நிற்கிறாங்க ஆதிக்கவாதிகளுடைய வரலாறுங்கிறது அவங்க தெருவில் வீழ்த்தப்பட்டு தான் முடிஞ்சிருக்கு அவங்க தரையில் அடிக்கப்பட்டு தான் முடிஞ்சிருக்கு அவங்க அவங்களுடைய பலம்னு எதை நினைக்கிறாங்களோ அந்த மக்கள் மூலமாகவே அவங்களுக்கு வாக்களிச்ச அவங்களுக்கு ஆதரவு இருக்கிற அந்த விவசாயிகள் மூலமாகவே அந்த பகுதி மக்கள் மூலமாகவே அம்பலமாய் தோல் உரிக்கப்படுவாங்க தோல் உரிக்கப்படும் போது வேறு வழியே இல்லாமல் தோல்வியை ஒத்துக்கிட்டு போக வேண்டியது அதுதான் அந்த நிலமை தான் மோடி அரசாங்கத்துக்கு ஏற்படும் பிஜேபிக்கு ஏற்படும்